to all. My name is Rudrashri. I am studying in 5th standard. My school name is John Bosco Nursery and Primary School. I am also a student of Junior IAS Academy. போன வீடியோவில் ஆர்கன் சிஸ்டம் பார்ட் 1 பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம்? ஆர்கன் சிஸ்டம்னா என்ன, டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலேயும் ரெண்டு இருந்துச்சு, அதையும் பார்த்தோம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக ஆர்கன் சிஸ்டம் பார்ட் 2 பார்ப்போம். இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது சுவாச மண்டலம். என்ன பார்க்க போகிறோம்? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் மூணு பிரியுது. அது என்னென்னா, ஏர்வே அதாவது காற்று வழிகள், லங்ஸ் அதாவது நுரையீரல், மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அதாவது தசை சுவாசம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்னன்னா, காற்று அதாவது ஆக்சிஜனை வந்து உள்ளே இழுத்துக்கவும் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடவும் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் உதவுது. இப்போ பார்த்தீங்களா, கார்பன் டை ஆக்சைட் வெளியே வருதா, ஆக்சிஜன் உள்ளே போதா, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு உதவுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏர்வே அதாவது காற்று வழிகள். காற்று வழிகள்னால் என்னன்னு தெரியுமா? நம்மளுடைய காற்றை மூக்கு வழியாக இழுத்து நம்ம நுரையீரல் வழியாக வெளியிடுறோம் பார்த்தீங்களா, இதுதான் காற்று வழிகள். இதுக்கு இந்த காற்று வழிகளுக்கு உதவுறது இந்த மூக்கும் நுரையீரலும் தான். ஆக்சிஜனை உள்ளே இழுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது பார்த்தீங்களா, இதுதான் ஏர்வே. இதுக்கு உதவுவது தான் இந்த நம்மளுடைய நுரையீரல். இந்த செயலை செய்கிறதுக்கு தான் ஏர்வே உதவுது. அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்க்குலேட்டரி சிஸ்டம் அதாவது சுற்றோட்ட அமைப்பு. இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் மூணு வகை இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட். ஹார்ட்னா என்னன்னா இதயம். செகண்ட் வந்து பிளட் விசில். பிளட் விசில்னா என்னன்னா இரத்த குழாய்கள். பிளட் அதாவது மூணாவதா என்னன்னா இரத்தம். இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம உடம்பு முழுக்க இரத்தத்தை பரப்புறது தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த இரத்தத்தை பரப்புறதுக்கு மூணு இது யூஸ் ஆகுது. அது என்னென்ன அப்படின்னா, பிளட் விசில்ஸ், ஹார்ட். நம்மளுடைய இதயத்திலிருந்து இரத்தத்தை நம்மளுடைய பாடி ஃபுல்லாக அதாவது நம்ம தலையிலிருந்து கால் வரைய பரப்புறது தான் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த பணியை தான் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் செய்யுது. இதுக்கு முக்கியமாக உதவுது தான் ஹார்ட் அதாவது இதயம். இப்போ பார்த்தோன்னா, நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருந்தா நம்மளுக்கு சர்க்குலேஷன் ஆகாது. நம்ம அசைவு கொடுத்தா இந்த மாதிரி நடந்தால் தான் நம்மளுக்கு சர்க்குலேஷன் ஆகும். இந்த மாதிரி சர்க்குலேஷன் எப்படி ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம நடக்கும்போது நம்மளுடைய ஹார்ட்லேருந்து இரத்தத்தை பிளட் விசில் மூலமாக அதாவது இரத்த குழாய் மூலமாக நம்மளுடைய உடம்பு முழுக்க பரப்புது. இதுதான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதோட இந்த ஆர்கன் சிஸ்டம் பார்ட் 2 முடிஞ்சு, இந்த ஆர்கன் சிஸ்டம் பார்ட் 2 ஓட தொடர்ச்சியாக பார்ட் 3 பார்ப்போம். தேங்க்யூ.